வணக்கம், இது சரவண கேமிங். என்னோடய பேர் சரவணன். நம்ம இன்றைக்கி தி வாக்கிங் டெட் சீசன் டூவோட எபிசோட் 1 பார்ட் 2 தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பண்ணியிருப்போம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சுன்னா, ஓமீடு வந்து இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஸ்கேமஞ்சர் கூட நடந்த சண்டையில் கிறிஸ்டியன் நம்மளும் வந்து பிரிஞ்சு போயிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு டாகு கிட்ட கடி வாங்குகிறோம். அதுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து நம்மளை காப்பாற்றுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்து வச்சுக்கலாமா வேணாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கேருந்து வந்து லாஸ்ட்டாக நம்மளை வந்து ஷெட்டில் வந்து விட்டுருந்தாங்க. அவன்கிட்ட வந்து சொல்லலையா நீயே? ஓ, யாராச்சும் வந்து அனுப்பியிருந்தாங்கன்னு என்ன பண்ணுறது? ரொபேக்கா கொஞ்சம் அமைதியாயிரு. ஓகே, என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தி அவன் எங்கேருந்து வந்தான்னு உனக்கு தெரியுமா? ஏன் அவன் வந்து கார் ஒர்க் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது? அவன் ஆல்ரெடி சொன்னான், அவன் ஃப்ரெண்டு வந்து தொலைஞ்சு போயிட்டா, டாக்டர் வந்து கடி வாங்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஆமாம், அவன் சொல்கிறது நீ நம்புறியா? டாகு போயிட்டு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? நான் அச்சு டேய், ஏடா பேச விட்றா, காதல் குயின்னு ஒரு சவுண்டு வருதுங்க. ஆனால் முட்டாளே, நீ போட்ட சவுண்டில் இன்னும் பார்க்க 5 கிலோமீட்டர்லேருந்து ஜாம்பிஸ் வந்துச்சு, என்னடா பண்ணுவேன்? ஏ, எல்லோரும் அமைதியாக இருக்கப்பா. கிளம்பிடா, நீ நடந்து நினைக்கிற? நான் யார்கிட்டையும் யாருக்காக வந்து ஒர்க் பண்ணல. ஆனால் நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க எனக்கு தெரியல. எனக்கு வந்து உதவி மட்டும்தான் வேணும். ஓகே, நம்மகிட்ட வந்து டாக்டர் இருக்கிறாங்க, அவர் வந்து பார்ப்பார். என்னடா உங்களுக்கு பிரச்சனை? அவர் ரொம்ப பயந்து இருக்கிறா. எல்லாரும் பயந்துட்டு இருக்கிற லுக், நீ வந்து பயப்படாத மாதிரி நடிக்காத. ஸோ இந்த மாதிரி ஏன் வந்து அவன் கதையை வந்து நம்புறேன்? ஒரு விஷயம் இருப்பா, நான் பார்த்துறேன். இவர் தாங்க டாக்டர். அவர் டாக்டர் தான்ப்பா. ஓ, அது ரொம்ப வலி எடுத்திருக்குமே. Whatever it was, it got you good. ஓகே, அது எதுவாக இருந்தால் நான் நீ நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இது என்ன படிக்கணும்னு தெரியுமா? இந்த மாதிரி வந்து கடிப்பட்டிருந்ததுன்னா அங்கேயே விட்டு வந்துருக்கணும், அவ்வளோதான். ஹே, எனக்கு நீ சஜஸ்ட் பண்ண வேணாம்டா. ஓகே, என்ன கை எடுக்க போறியா? கை எடுக்கிறாங்களாமாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. You'll just be making it worse for the girl. ஆமா, it's crazy. No one's going to volunteer to do that. ஆமா, அத சொல்றதுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. அவன் கைய வெட்டறானவங்க. சோ அதுதான் வந்து நம்ம உயிரை வந்து காப்பாத்து அப்படினு சொல்றாங்க. சரி, ரைட், இவன் சொல்றதே கேப்போ. நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. ஆமா, என்னனு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா வந்து எதா இருந்தாலும் முடிவு எடுங்க ஐயா. எனக்கு கை போயிரப் போறோம். யார் அவ? ஷாரா. நான் என்ன சொன்னேன்? உள்ளேயே இருன்னு சொல்கிறேன்ல. ரைட், ஓகே. ஆல்ரெடி நம்ம என்ன சொன்னோமோ அதே வந்து சொல்லிக்கலாம். கிஸ், நான் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து வர விரும்பலை. எனக்கு வந்து சரியானவனே நான் வந்து இந்த இடத்தோட்டு காலி பண்ணிடுறேன். நீ எங்கே போவ? என் ஃப்ரெண்டு வெளியே இருக்கிறா, நான் அவளை தேடி போகிறேன். 5 அடி கூட நகர முடியாது அப்படிங்கிறீங்க. ஆமாம், நாங்கள் தான் இங்கே பெரிய ஆள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய கட்ஸ் வந்து சொல்லுது, அவள் உண்மையாக வந்து டாக் கடி தான் கடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் இருக்கிறவன். ஸோ அவன் வந்து நம்பலை நம்புகிறாங்க. என்ன நினைக்கிறீங்க, அவள் வந்து ஜாம்பியா பட்டா? அந்த பைட் பார்த்தா தெரியல, ஆனால் வந்து கரெக்டாக ஒன்று சொல்ல முடியலைங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தானமா, வெயிட் பண்ணுமா? நாளைக்கு காலையில் அவள் ஃபீவர் வந்து செட் ஆகணும், அவள் வந்து மாறாமல் இருக்கணும். அந்த வரைக்கும் அவள் அந்த ஷெட்டில் வந்து லாக் பண்ணுவீங்க. என் கைக்கு என்னாச்சு? அது வந்து க்ளீன் பண்ணும், ஸ்டிச் பண்ணும், பேண்டேஜாச்சும் போட்டுவிடுங்க. ஆமாம், அவள் பாரு ரொம்ப மோசமான நிலைமை இருக்கிறான். எல்லாமே கேபினட் இருக்குது. ஓ, இவ ஒருத்தி. ஸோ ஆமாம், நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுப்பா. ஸோ ஜாம்பியை மாற போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹெல்ப்பை பண்ண முடியாது. ஆனால் சப்ளை வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணு. ஆனால் என்னடா அப்படி சொல்லிட்டு போயிட்டேன், எவ்வளோ நேரம் அந்த கடியோடு இருக்கிறது? என்னால் முடிஞ்சதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், நான் உன் பையனே இல்லை, அந்த மாதிரி வந்து நடக்காத.
Come on. வா. ஸோ எதையுமே க்ளீன் பண்ணாமல் அப்படியே வந்து இருக்க விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் தானேங்க, ஜாம்பி வந்துருச்சு, ஜாம்பி கடையாக இருந்துச்சுன்னா எல்லோரும் வந்து டேர்ன் பண்ண மாறிடுவாங்க கடிச்சிட்டாங்கன்னா. ஸோ அதுக்காக தான் என்ன போக நீ போக விடுவியா, நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் அது ரொம்ப ரிஸ்க், என்னை வந்து மடிச்சிரு, போக விட முடியாது. இவனை பார்த்தா தாங்க பயம் இருக்குது, கையை வச்சுட்டு கம்முனு இருக்க மாட்டேங்கிறான். மிரட்டுறதுக்கு பேரில் ட்ரிக்கரை தெரியாமல் முத்திடுறாங்க. ஓகே, லாக்கில் போட்டாங்க. ஹே, நீ ஏன் இதை பண்ணிகிட்ருக்குற, இது முட்டாள்தனமாக இல்லை? ஏன்னா வந்து இது வந்து சேஃபான வழியா? சேஃபர் யாருக்கு? யார் பேசிகிட்டு இருக்கு தெரியல, பேரை போடலீங்க. என்னால் இதை நம்பவே முடியல. நீ நல்லா தான் இருப்ப, சரியாயிரும், உனக்கு சரியாயிரும் கிளமண்டைல். ஸோ அவளுக்கு அவளே தைரியமாக சொல்லிக்கிறாங்க. மோசமாக இருந்தால் சரி, ஏதாச்சும் இருக்கா ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கே என்னமோ இருக்குது, இங்கே ஷார்ப்பாக இருக்குது. ஓகே, இங்கே தான் டேக்கிள் பாக்ஸ், டூல் பாக்ஸோ, அப்படி தான் போல. ஒன்றுமே இல்லையாமல் அந்த இடத்துல. என்னடா அது? ஓ, நூல் கண்டு கிடச்சிருக்குங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அப்போ ஊசி மட்டும் கண்டுபிடிச்சா போதும், நம்மளே பண்ணிக்கலாம் இந்த வேலையை. சரி, அந்த பக்கம் ஏதோ உடைக்க சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் என்னன்னு பார்த்துருந்துடும். எதுவும் இல்லையா? ஆ, அந்த இங்கே எதுவும் இருக்குது. இது டேபிள், இது மேலே ஏறா. ஓ, ஹேமர் இருக்குதுங்க இங்கே. ஃபைன், எடு எடு எடு, கரெக்டாக எடுத்துரு. எட்டலைங்க, எட்ட அச்சு போட்டு. நல்ல வேலை மேலே உழுகலை, ஆனால் அட்டி பழம்பு விழுந்துருச்சுங்க. பட்டதுலேயே படும் பங்களே, அது இதுதான் போல. ஓகே, இது எடுத்து வச்சுக்கோ. ஆக்சுவலாக அந்தது ஓப்பன் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும் கண்டிப்பாக. சரி, அடுத்தது இங்கே ரொம்ப மேலே கிடச்ச. இது என்னது? இது மிஷினு. இங்கே டூல்ஸ், நிறைய டூல்ஸ் இந்த இடத்துல இருந்துருக்குதுங்க, ஆனால் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. இங்கே எதுவும் ஒன்று ஒன்று இருந்துச்சு, அதை மட்டும் பார்த்துட்டு. இல்லை, இங்கே வந்து காட்ட மாட்டேங்குது, கேமரா வச்சுருக்கும் இல்லை. ஆ, அந்த இங்கே இருக்கு. ஸோ பலூன் இதுங்க, டயர் மாதிரி இருக்கும்ல அந்த இது, அது வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அவனுங்க வெளியே விட்டு விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் வந்து நம்மளே வந்து கிளம்ப வேண்டியதான். ஓகே, அடுத்தது எட்டி போத. இவனுங்க அப்படியே காயத்தோடு இருக்கட்டும்னு விட்டது தான் இப்போ பிரச்சனை. ஏன்னா வந்து ஜாம்பி கடியா இல்லை வந்து நாய் கடியான்னு தெரியாதனால இவங்க இந்த கன்ஃபியூஷன் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து டாக்டர் இருக்கிறாங்க, அப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும். ஓகே, அவனுங்க அந்த பக்கம் ரோந்து போயிட்டுருக்குறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே போய் எட்டு வந்துடலாம். இங்கே என்ன இது வேறு, திருப்பி உள்ளே போக முடியுமா? நீடலு, பெராக்சலு, சம் பேண்டேஜ் வந்து தேவைப்படுதாமங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சேஃபாக வந்து இருந்துக்கலாமாம்மா. ஸோ ரிட்டர்ன் வந்து தான் பண்ணணும் இப்போதைக்கு. இங்கே தான் நம்ம போகணுங்க, நிறைய இருக்குது. டேரெக்டாக கதை ஓப்பன் பண்ணலாமா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, டோர் க்ளோஸ்டு. இந்த பக்கம் ஜன்னல், ஜன்னலில் கே ஓப்பன் பண்ணி விட்டால் கூட நான் அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடுவேன்டா. இல்லை, ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குதாங்க நிலமை. ஓகே, இங்கே ஒரு கதை இருக்குது, இந்த ஜெனரேஷன் ஓப்பன் பண்ணி விடுவீங்களா? ஆகலை. ஐயோ, வந்துட போகிறான். ஓகே, அங்கே தான் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். ஓ, அந்த பக்கம் கதவா? யாரோ இருக்கிறாங்க, போனால் மாட்டிக்குமோ. ஓகே, நல்ல வேலை, இங்கே ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம்.
அதுக்கப்புறம் அங்கே போகலாம், அங்கே ஆள் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க, ஏதாச்சும் பிரச்சனை ஏறப்போகுது. டோர் ஓப்பன் பண்ண முடியல, எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு சேஃபாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏ, கீழே ஏதோ இருக்குதுங்கண்ணா, கீழேயும் போகணும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம், நமக்கு வேறு வழி இல்லை, ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். It makes me feel like a fucking idiot when we're not on the same page. Oh, நல்ல வேலைங்க. Not out there we weren't. Not about the girl. I saw you get soft. நீ ரொம்ப சாஃப்ட்டா வந்திருக்கே. I want you to think about our family. நம்ம ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் மித்த எல்லாம். I need some air. இங்க அவள கொஞ்சம் ஏர் வேணும், வெளிய போய்டங்க. என்ன பண்றது? கதவு தட்ட சொல்றாங்க. காட்டி கொடுத்துறானோ? ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு நல்லதாக பேசுகிறாங்க அவன், அதனால் வாய்ப்பு இருக்குது ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஆ, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? ஓகே, ஹெல்ப் கேட்போம். உன்னோட உதவி எனக்கு தேவை. நானா? இல்லை இல்லை இல்லை, என்னால் முடியாது, சாரி, என்ன மன்னிச்சிரு. என்னோட கையை வந்து நான் சரி பண்ணணும். ஏன்னா முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்கிறேன். நீ வந்து ஏதோ ஒரு லூர்க்கில் கடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பேன்? அதை லூர்க் அப்படிங்கிறது வந்து ஜாம்பி தாங்க சொல்கிறாங்க. Get back into that shed and Carlos will take care of you in the morning. Damn it, girl. Okay. I'm sorry I bothered you. ஆமா, நான் இது பண்ணவாச்சிர. I don't have anyone who will help. ஆமா, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல. சோ இந்த மாதிரி அப்செட் ஆகாதே. You need to get out of here. I saw when everyone was arguing. You wanted to help. ஆ, பாத்தீங்களா? அத தான் சொல்றா. நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணனும் நினைச்சா இப்போ வந்து புரியுது. ஆ, என் வைஃப் வந்து பார்த்தா அவ்வளவுதான். I got enough problems already. ஓகே, அவளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குதாமங்க. ஓகே, நம்ம உதவி கேட்பங்க. ப்ளீஸ், உதவி கொஞ்சம் செய். ஸோ உனக்கு எந்த பிரச்சனையும் பண்ண விரும்பலன்னு சொல்லலாம், அதுக்கும் ஆப்ஷன் எடுத்துருக்குது. எல்லாமே கரெக்டானது தான். நான் அழுகலாம் இல்லை, நான் வந்து டயர்ட் ஆகிட்டேன், அவ்வளோதான். கார்வர் கூட இல்லை 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 இல்லை, ஜாம்பியெல்லாம் கடி வாங்கியிருக்கேன். ஆமாம், நீ உதவி செஞ்சு அதை வந்து நான் மறக்கவே மாட்டேன். நான் இதை செஞ்சேன்னு தெரிஞ்சதுன்னா நான் வந்து மொத்தமாக மாட்டிக்குவேன். நீ என் கையை கட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி வைக்கணும். And a needle and thread could help too. I don't even know where to look. Carlos has medical supplies. So Carlos கிட்ட தான் எல்லாமே இருக்குதாமங்க, எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கானாமா? Whatever you can get. So அவங்க உன்னால எது கொண்டு வர முடியுமோ அதை எனக்கு கொண்டு கொடுங்க, நான் மிச்சத நான் பாத்துக்கறேன். ஓகே, இங்கே வெயிட் பண்ணு, நான் வந்தறேன். ஓகே. ஏதோ கொண்டு தருவான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்னது? I found you some bandages. ஓகே, பேண்டேஜிங் சூப்பர்ங்க. இப்போ வந்து நம்மளுக்கு நீடிலும் பெராக்சைடும் வந்து கண்டுபிடிச்ச போதும். ஆ, காம்ப்ளிமெண்ட்டாக ஜூஸ் கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லதுப்பா. Thank you. Alvin, house meeting in 5 minutes. Oh, okay, thanks. Now you need to go. நீ இப்போ வந்து இந்த இடத்த விட்டு போய் ஆகணும். ஆனால் ரொம்ப நல்லவங்க. ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வந்து இது பற்றி நம்மளுக்காக பேசினா, இப்போ வந்து பாருங்கள், நீடி பேண்டேஜ் எடுத்து கொடுத்துட்டு கூட வந்து கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ நீடிலும் பெராக்சைடாக அடுத்தது வேணும், அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதுங்க. ஓகே, இங்கே எதுவும் இல்லை. நீ இப்போ கீழே ஒன்று காட்டச்சில்ல, ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கலாம். மேபி அதுக்குள்ளே தான் இருக்கும். கை பாருங்கள் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு. ஓகே, டைரெக்டாக ஓப்பன் பண்ணிடுவோம். டோர் மாதிரி தான் இருக்குது. ஓப்பன் பண்ண முடியலை. ஓ, ஆணையை போட்டு டைப் பண்ணிருக்காங்க. நம்மகிட்ட தான் இருக்குதே சுத்தியல். ஓகே, ஓனாக கழட்டு, வந்துடாத சத்தத்தை கேட்டு. ஓகே, அவ்வளோதாங்க. ஓ, ஷார்ட்கட்டுங்க, ஷார்ட்கட்டு. அப்போ நம்ம அந்த கார்லெஸ் ரூமுக்கு போனோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து மெடிசன் வந்து கிடச்சிடும். வழி இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இங்கே வெளிச்சமாக இருக்குது, இங்கே தான் நினைக்கிறேன். கரெக்டாக கரெக்ட்.
சுத்தியில் வச்சு அடித்தோம்னா வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு யூஸ் பண்ணுவோம். நைஃபு தானே அது, கத்தி. இது அங்கிருந்து எட்டு வந்தோம்ல, அது ஓ கத்தி உடஞ்ச போச்சு. சுத்தியில் வச்சு அடித்தா சத்தம் வராது. ஓப்பன் ஆயிடுச்சுங்க. நான் ஆல்ரெடி என்னோடய டிசிஷன் எடுத்துட்டேன். லூக் ஹேஸ் டு சி, லூக் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டா சி ஜஸ்ட் நீட் டு பி பார்ட். அவன் வந்து இந்த இதில் வந்து பார்ட்டாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டான். ஆமாங்க. ஓகே, என்ன இது உள்ளே யாரும் இல்லை. ஆனால் பேச சவுண்டு கேட்குது. எல்லாத்தையும் வந்து டீம் மீட்டிங் கூப்பிட்ருக்காங்கல்ல, ஸோ அந்த இடத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு என்ன பண்ணலாம் அந்த பொண்ணு அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா இங்கே ஒரு ரூம் இருக்குது. பேச சவுண்டு கேக்குதே. Could be, we don't know. She's connected to somebody. There's no way she's out here by herself. Whoever she's with, they'll probably come looking for her. ஆமா, யார் கூட வந்தாலும் அவங்க வந்து தேடி இந்த இடத்துக்கு வருவாங்க. அவனால லாக் ஷெட்ல போட்டு லாக் பண்ணி வச்சா நல்லது அப்படிங்கறாங்க. It's just a precautionary measure. ஓகே, இது வந்து ஒரு சேஃப்டிக்காக தான் வந்து பண்றோம். எல்லாரும் வந்து சரியா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. என்ன நடந்துச்சோ அது நடந்துச்சு, நம்ம இப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவளை வந்து வர வைப்போம். ஆல்வின் சொல்கிறத கேளு. என்ன என்னாச்சு பார்த்துட்டானோ? ஓகே, என்ன இருக்குதுங்க? கன்வர்சேஷன் போயிட்டுருக்குது. கிச்சன் ரூமில் வந்து மீட்டிங் வச்சுருக்காங்க. என்ன பேசுகிறாங்க கேட்போம். அந்த வேலையோட இந்த வேலையை முக்கியம் பார்த்துருக்குறோம். அது வந்து நல்ல ஐடியா இல்லை. ஃபயரிங் ரைஃபிளுங்கிறது வந்து நல்ல விஷயமா. ஸோ அவள் இருக்க அந்த சுவாமி இல்லைன்னு என்ன பண்ணுவேன்? ரொம்ப நன்றி. ஐயோ, ஸ்வெட்டர்ஸ் எடுக்க வராங்களாமா? ஒரு விஷயம் ரைட்டு, அவள் வராங்க. நம்ம அதுக்குள்ளே அந்த பக்கம் போகக்கூடாது. வேறு என்ன இருக்குது பார்ப்போம். இந்த ரூம் இருக்குது. இந்த ரூமில் எனக்கு பார்ப்போம். ஒரு ரூமை செக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஊசியும் அந்த பெராக்சைடும் வந்து வேணுங்க. யார் ரூம் இது? ஒரு டக். அடுத்தது இந்த டேபிள் எனக்கு ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. வேறு நம்ம தேடி வந்த பொருள் ஏதாச்சும் இருக்கா? ஏ, ரூமில் எதுவுமே இல்லையேங்க. எங்கே தான் போய் எடுக்கிறது? அவங்க வேறு பேசிகிட்ருக்காங்க. எந்த இடத்துல வேணால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, அப்போ இந்த இடத்துல எதுவும் இல்லைங்க. இந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லை. இல்லை, வேறு ஏதாச்சும் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்மளை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் அவங்க போயிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சே? ஓகே, இந்த பக்கம் வழி இருக்குது. அவுட் ஆஃப் ஸ்க்ரீனில் போதுங்க. நான் என்னங்க பண்ணுறது? ஓகே, இங்கே ஓ படிக்கிட்டு இருந்துருக்குதா? சைலண்டாக போகிறோம். எல்லோரும் கீழே இருக்கிறாங்க, அதனால் வந்து பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. எதாக இருந்தாலும் டக்குனு போயிட்டு வந்துடலாம். ஆனால் அவங்க வந்துடக்கூடாது. ஓகே, அங்கே ரெண்டு ரூம் இருக்குது. இந்த பக்கம் இங்கே ஒரு ரூம் இருக்குதா? பெட்ரூம் டோர். இது யாரோட ரூமு? என்ன இருக்குது? சீக்கிரம் பாரு, சீக்கிரம் பாரு. ஊசி எங்கே வச்சுருக்கா? இத்தனை இருக்குதா? வாட்ரூம் ட்ராயரு ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? சீக்கிரம் ஊசி இருந்தால் பெட்டர். ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் இதில் ஆஹா, டோர் லாக்டு, ஓப்பன் பண்ண முடியல. அடுத்தது இங்கே. ஸோ அதே மாதிரி தான் வந்து அந்த கார்ல சொல்கிற ரூமுன்னு நினைக்கிறேன் கிஸ். வாட்சு எடுத்துப்போம், நேரம் பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் வந்து சந்தேகப்பட மாட்டான். எந்த இடத்துல வச்ச இடத்துல எதாச்சும் இல்லை அப்படின்னா ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு ஓகே, இது கரெக்டாக தப்பான்னு தெரியல. நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து பண்ணிட்டுருக்குறோம்.
இங்கே எதுவும் ஃபிஷிங்காக ஃபினிஷிங்கா எதோ எடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டு ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரூம் போவோம், அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு போகலாம். நம்மளுக்கு தேவையான பொருள் கிடைச்சா போதும் இப்போதைக்கு. ஓகே, பாத்ரூமுங்க, பாத்ரூம், மெடிசன் கேபினெட்டு ஏதாச்சும் இருக்கா? ஆ, ஏதோ இருக்குது. சூப்பர், ஊசி கிடச்சிச்சுங்க. ஆ, அவ்வளோதான், வேலையை முடிஞ்சுது. டோர் க்ளோஸ் பண்ணி. அடுத்தது அந்த இது மெடிசன் வந்து கண்டுபிடிச்சா போதுங்க. பாத்ரூமில் எதுவும் இல்லை, அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, அவ்வளோதான், வேறு அந்த பக்கம் ரூமில் போனால் தெரிஞ்சுங்க. மிச்சது என்னாச்சு? ஏய், அந்த வராங்க. எங்கே இங்கே இங்கே எங்கே போகிறது, எங்கே போகிறது? ஓகே, கேபினெட் இருக்குது. ஹைடு ஹைடு, கேபினெட் போய் ஹைட் ஆகிக்கலாம். பாத்ரூவாலோ கரெக்டாக அவதாங்க. நான் ரபேக்கான்னு சொன்னாங்களே, அவள் தான் நினைக்கிறேன். ஆனால் என்னடா முட்டாள்தனமாக பண்ணிட்டுருக்கு நீங்கள், என்னாச்சு? எனக்கு வந்து இந்த குழந்தை வேணும் கடவுளே, எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறா. எல்லாமே சரியாயிரும், இதை வந்து செய்யலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கிறது வந்து இவளுக்கு வந்து பிடிக்கலைங்க. குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கிறா. அதுவும் ஒரு வகையில் கரெக்டு தான், ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லையே. உதவி செஞ்சிருந்து இந்த இடத்த விட்டு நான் காலி பண்ணி போயிருப்பேன் நேரம், ஆனால் அவங்க உதவி செய்யலையே. ஓகே, இந்த ரூம் மட்டும்தாங்க இருக்கு மிச்சம், இதையும் போய் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். பெட்ரூம் டோர், ஐயோ சாராங்க. நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, யார்ட்டையும் சொல்லலைன்னு சொல்லணுமா? சரி, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்போம். எனக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு இது பொருள் தான் வேணும். எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா? அவங்ககிட்ட வந்து பேசக்கூடாது, அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். சரி ஓகே, நான் யார்ட்டையும் வந்து சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு எது உதவி செய். நான் ஸோ என்னால் முடியாது, அவருக்கு வந்து இது ஹர்ட் ஆகிருக்கா நம்மங்க. ஆமாம், உனக்கு என்னாச்சு? ஒரு டாக் வந்து கடிச்சிருச்சு, எவ்வளோ மோசமாக இருக்குது, அது ரொம்ப வலிக்கும்னு நினைக்கிறேன். இஃப் ஐ குட், ஆமாம், சரியாக டேக் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாரா வந்து ரிமம்பராமங்க. ஸோ எனக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் ஏதாச்சும் வேணும். சில சப்ளைஸ்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டேன், மித்த சப்ளைஸ்லாம் நான் மட்டும் இருக்குதுங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இருக்காமல் சூப்பருங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேங்க. என்னோடய பேர் சாரா, என்னோடய பேர் கிளமண்டைன். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸா? நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்போம். ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஏஜில் இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்களாமாங்க. ரபேக்கா வந்து ஓகே, அப்போ ஆனால் வந்து வயசு கொஞ்சம் அதிகம். ஓகே, அவளுக்கு அவள் பேபி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இனிமேல் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஏஜ்னு சொல்ல முடியாது. ப்ராமிஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனாலும் ப்ராமிஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. சரி விடுங்க, ப்ராமிஸ். ஓகே, இனிமேல் நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ இவளையும் வந்து காட்டி கொடுத்துடக்கூடாது. இவன் நம்மளுக்கு உதவி செய்கிறா, ஆல்வின் நம்மளுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க. சாரி, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன், இனிமேட்டு வரா. ஆ, சூப்பருங்க. ஃபெராக்ஸ் சைடு அந்த இது பிஞ்சர்னு சொல்லுவாங்களே, அதை வந்து கொண்டு வந்து கொடுக்குறா போல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் கிடச்சிருச்சு. சாராக்கு வந்து நன்றி சொல்லிட்டு அடுத்த சேஃபான ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாங்க. ஸோ அதான் நம்மளுக்கு தெரியுமே, அந்த இடத்துக்கு போக வேண்டியதாங்க.
அதாவது அந்த ஷெட்டுக்கு தான் வந்து போகணும். சவுண்டு வருது, சவுண்டுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வராமல் இருந்தால் சந்தோஷம். ஓகே, ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைவாக ரெக்கார்ட் பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிஞ்சளவுக்கு வந்து இன்றைக்கே வந்து முடிஞ்சிடும் கைஸ். இந்த ரெண்டாவது பார்ட்லேயே வந்து முடிஞ்சிடும். ஏன்னா வந்து எல்லாமே வந்து டோட்டலாக 1.5 hours தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு 50 minutes இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து இதில் வந்து ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம் கைஸ். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஸ்ட்ரிச் பண்ணோம், எல்லாம் கிடச்சிச்சுப்பா. உள்ளே போய் ஒரு ரவுண்ட் அடித்ததுக்கு என்ன பொருளும் கிடச்சிருக்குது. ஆனால் உதவி செய்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, அது வரைக்கும் நல்லது. இது என்னது, அது நூல்கண்டா, நூல்கண்டு ஊசி. ஸோ பேண்டேஜு, ஆப்பிள் ஜூஸு, அப்புறம் வந்து அந்த இது. ஓகே, எல்லாம் இருக்குது, ஆரம்பிக்கலாமா? இதுக்கு முன்னாடி தையல் போட்டு பழக்கம் இருக்கா? இது மோசமாக போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு இதை போட்டு க்ளீன் பண்ணணும். ஊற்றுன என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. மெதுவாக மெதுவாக, ஐயோ என்னங்க மெதுவாக ஊற்றுன்னு பார்த்தா இதுதான் இப்படி ஊற்றிட்டா? ஆ ஓகே. ஸோ பேண்டேஜ் வந்து கடைசியில் தான் போடணும். ஓகே ஃபைன் ஃபைன். Now the fun part. Okay, தைக்கிறது தான் அந்த ஃபன் பார்ட்டா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிருவோம் கொஞ்சம் ஹெல்த்திக்கு. ஓகே, இப்போ ஆரம்பிப்போம். கிளம்பண்டியில் ஃபேஸை பார்த்தாவே பயமாக இருக்குதே. இதுக்கு முன்னாடி இது பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறாங்க. ஓ, just how Krista showed me. ஓ, கிறிஸ்டா வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காளாமாங்க. ரைட்டு, இவர் கடி எப்படி இருக்கு பாருங்களேன். ஓகே, மெதுவாக சொப்பா. யாராச்சும் வந்துட போகிறாங்க, அதெல்லாம் தூரத்தில் தான் இருக்கிறாங்க, வரமாட்டாங்க. ஃபுல்லாக தையல் போட்டக்கப்புறம் வாங்கடாடி. ஆனால் முடியலைங்க, பார்க்கும்போது ஈஸியாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ தான் தெரியுது. மெதுவாக எடுக்கணும், ஸ்பீடாக உருவிட்டாலும் அவ்வளோதான். இதுக்கு எந்த கற்று கத்துறா? அடுத்தது ஸ்பீடாக எதுக்கு தெரியாமல் குத்திட்டோம்னா அவ்வளோதாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது, கை தவறி நம்மளுக்கு படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகே, அவன் ஸ்பீடாக ஒரே ஸ்பீடு தாங்க, வேறு வழி இல்லை, வழியை தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். இந்த கத்தாத பார்த்துட்டு அவங்க ஜாம்பி தான் வந்து ஜாம்பியை மாறிட்டாலும்னு நினச்சிட போகிறாங்க. ஓகே, நீ எத்தனை தையல் போடணும்? ஓகே, இன்னும் ரெண்டு தையல் போடணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே, அவ்வளோதாங்க. இது வேறு கரெக்டாக ஃபோர்ஸாக நம்ம இது பண்ணாலும் இதாயிரும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பொறுமையாக தான் பண்ணிட்டுருக்கிறேன். அவ்வளோதான்டா, இன்னும் ஒரே ஒரு சுற்று இருக்கா? இருக்கு, இன்னும் ஒரு சுற்று இருக்குது. கையெல்லாம் நடுங்கிச்சு, அப்புறம் எப்படி இருந்தா? ஏய், ஓகே ஓகே, அவ்வளோதாங்க. காயத்திலே குத்திட்டேன் போல தெரியாமல், அவ்வளோதான்டா, வேலை முடிஞ்சுது. அவ்வளோதானா, ஜூஸை குடிச்சிடலாம். முடியலை, எனர்ஜி எல்லாம் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மிச்சத்தை வந்து பார்க்கலாம். படி, இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்போ வந்து பேண்டேஜ் போடுங்க, கரெக்டாக இருக்கும். கீழே வந்துருச்சு, பேண்டேஜ் போட்டோமா இல்லையா? அஜிஜோ வந்துட்டாங்க. எங்கேருந்து வந்தாட்டே, எத்தனை பேர் இருக்கிறாங்கடாடே, எப்படி வந்த? போட போட வந்துருக்கோம், போடா சொன்னா கீழே கழிச்சு போகிறாங்க.
கடிச்சிட்டானா? போடு 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 குச்சி. ஐயோ ஹைட்டு பத்தலை, ஹைட்டு பத்தலை, சரி இடம் பத்தலை. ஐயோ வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. அச்சு அச்சோ, இன்னும் வேறு ஏதாச்சும் இருந்துருக்குமோ சைடில் இந்த பக்கம். போட்டு போட்டு போடு போடு, என்ன கல். ஓகே போடு போடு இந்த பக்கம். ஆ இது எடுத்து அடிச்சிடறாங்க, அவ்வளோதான் டடி போடா. ஏய் மேலே வந்து சாயிறானே, நம்ம வீட்டுக்கு இந்த இது ஆக மாட்டேங்கிறாங்க. பிடிச்சி பிடிச்சி தள்ளு, அவ்வளோதான்டா. வேற சுத்தியல் அட்டு போடு, சுத்தியல் தான்டா இன்றைக்கி ஆயுதம். இங்கே ஆப்ஷன் வரல. ஆ வந்துடுச்சு போடு. அவனுக்கு என்ன பண்ணானுங்க, வெளியே இவ்வளோ இவ்வளோ பெரிய சவுண்ட் நடந்துட்டு இருக்குது, எதுவுமே கண்டுக்காமல் இருந்திருக்கீங்க. இன்னும் ஆளைக்கானுங்க, எப்படியோ காப்பாற்றியாச்சு. கரெக்டாக கிளைமேக்ஸில் வராங்க. என்னடா இங்கே நடந்துச்சு, அவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்? கேரிங் ப்ளீஸ், உள்ளே வர முடியுமா இப்போ? ஓகே பேச நான் வர முடியுமான்னு கேட்குறேங்க. சரி நம்ம கேட்குறோம், தயவு செஞ்சு உள்ளே விடுங்கடா. முடியலடா, நீயே வந்து பேட்ச் பண்ணிட்டியா? அவனுக்கு எப்படி அந்த திருடிட்டு வந்துட்டாளா? She hasn't done anything. Not carrying a baby okay. Enough already. You left me no choice. அம்மா எனக்கு வேற சாய்ஸ் நீங்க கொடுக்கல. Relax. Relax, Rebecca. Bring okay. her in and I'll take a look at her arm. Okay, உள்ள கூட்டிட்டு வாங்க, அவளோட கையை எப்படி இருக்குன்னு பாப்போம். We better get inside. So the zombies வந்து எப்படி இதாச்சு அப்படி கேக்குறீங்க? பசி இருக்குதா? ஆமாடா பசிக்குதுடா, இப்போ ஜூஸ் குடிச்சேன், அதனால பிரச்சனை இல்லை. அதை பார்த்துட போறேன். ஆனால் கரெக்டாக கிளைமேக்ஸ் வந்துருக்கான் பாருங்களா. என்னாச்சு, கண்ணு வேறு ரெடி ஆகுது, சுற்றுவானுவோ. ஆமாம் லைட்டாக வலிக்குமாமா. ஆ எப்படி இருக்கிறாவ? அவள் ஸ்டிச்சரிங் ஸ்கில்ஸ் தான் வந்து ரொம்ப மோசம், ஆனால் வந்து நல்லதாக இருக்கிறா. அப்போ வந்து அது ஜாம்பியோட கடி இல்லை அப்படிதானே? ஃபீவர் வந்து ஆல்ரெடி சரியாயிருச்சு, டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூஃப் லெவலுக்கு போயிச்சா, மேலே போயிச்சோ. ஓகே அவ்வளோதாங்க, இதை முதலே செஞ்சுருந்தீங்கன்னா இந்த இவ்வளோ பிரச்சனை இருக்காதா? ஓகே என்ன எதை பற்றி பேசுகிறேன்? மேனிபுலேட் மை டாக்டரா, அவளுக்கு ஹெல்ப் தான் கேட்டேன். அவள் யா? ஓ நம்ம என்ன பண்ணு தெரிஞ்சிருக்குதுங்க அவன். ஓகே அவள் டாக்டரை பற்றி எதை தெரிஞ்சுக்கணுமாம்மா? என்னது அவள் ஒன்றை மாதிரில இல்லை, அவள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலி அவள் இருந்தவனும். ஓகே அவளை பற்றி நீ புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்ட்டுருக்கீங்க. இந்த உலகம் எவ்வளோ மோசமானதுன்னு அவளுக்கு வந்து தெரியும், அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான்னு நினைக்கிறேங்க. அவள் வந்து என்னோடய செல்ல குழந்தை, அவளை வந்து அவள் மட்டும்தான் எனக்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது இந்த உலகத்தில். எனக்கு வந்து தெரியாது. ஓகே நீ உன்னை மன்னிக்கப்பட்டேன். ஓ ஆக்சுவலாக அவன் மேனிபுலேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்குதுங்க. அவன் ஆக்சுவலாக வந்து அவன் ஹெல்ப் பண்ணதை வந்து சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு, அதனால தான் அவன் மேனிபுலேட் பண்ணிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் அந்த உலகம் வந்து எவ்வளோ மோசமான உலகம் அப்படின்னு வந்து வெளி உலகம் தெரியாது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அவள் வந்து என்னை விட்டு பிரிச்சிடாத அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்காங்க. ஹலோ வாஸ்காரா, ஆமாடா கை லூஸ் பண்ணதோட இதுக்கு பெட்டர். மறுபடியும் அப்படி சொல்ல நினைக்காத, அதானே கொஞ்சம் விட்டுருந்தா கையை வெட்டி எடுத்துருப்பீங்களா? அடுத்தது இவன் என்ன பண்ண போகிறான்? சைலண்ட்டாக உட்காந்துக்கும், ஏதோ சொல்ல வராங்க. இங்கே பாரு, நான் வந்து உனக்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்கணும் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்காக. அந்த மாதிரி ஓகே அது வந்து நல்லது இல்லை எனக்கு தெரிஞ்சு வச்சு. நீக் நீ வந்து இந்த இடத்த விட்டு போ, அது வந்து உனக்கு நல்லது. ஸோ அதை பற்றி எதுவும் பேசாத. ஆமாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ வந்து பாதுகாக்க நினச்சா சரி ஓகே, அந்த அளவுக்கு மோசமாகும் நான் நினைக்கல அப்படின்னு. இது வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு வந்து இருக்குதாமங்க.
எல்லாத்துக்கும் எப்பயுமே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிக் அவனோட மாமா வந்து இறந்துட்டாங்களாம். ஓகே, யாராவது அடிப்பட்டவங்க வந்து கடிச்சிட்டாங்களாம். அது என்னோடய தப்பு இல்லை, அது வந்து யாரோட தப்பும் கிடையாது. எல்லாமே வந்து கண்ட்ரோல் இருக்குன்னு நினச்சா, ஆனால் வந்து அப்படி இல்லை. திடீர்னு வந்து அவங்க வந்து மாறிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அம்மா நின்றுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சிட்டாங்களாமாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்துக்குது. பக்கத்துலேருந்து ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஸோ அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறான். அதுவும் நல்லது தான். எப்படியோ ஒன்று நீ புரிஞ்சிட்டது, நன்றி. Bad things have happened to everyone. அதான கிட்ட விஷயம் எல்லாத்துக்கும் தான் நடந்துட்டு இருக்குது. இல்லைனா எங்கேயும் இந்த கிளமண்டையில் இங்கே வருவாளா? So, since you're pretty much on your own. ஆமாம், இவ்வளோ தூரம் வந்துருக்குற, இது அடுத்து என்ன பிளான்? இந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி, ஓகே. I'm thinking about moving on. ஆமாம், இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு நம்ம முடிக்கப்போம். Stay here if you want. ஆ, உனக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் இங்கே இருக்கிறது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்குமா? அதை பற்றி பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் ஓகே. ஆல்ரெடி டிசிஷன் எடுத்துட்டாங்களாமாங்க. உன்னோட பேரண்ட்ஸுக்கு வந்து என்னாச்சு? ஓகே, நான் கேட்குற தப்பு இல்லைன்னா சொல்லலாம். ஓகே, எல்லாத்துக்கும் ஆனது தான் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்காக இருக்குன்னு நினைக்கிறேன். நீ வந்து ரொம்ப சின்னதாக்குறியா? You could have made it on your own for so long, but okay. You did. Other people took care of me, if that's what you're asking. I was just curious on how you made it this far. ஓ, இவ்வளோ தூரம் எப்படி வந்த அப்படின்னு ஒரு கியூரியஸ்டாக கேட்குறேன். People and not do anything dumb. எது முட்டாள்தனமாக செய்யலை. அடுத்தவங்க கூட இருந்தேன். I'm sorry. நான் அதை கேட்டிருக்கூடாது. Interrupted, never come back. I tried to find my parents. Okay, baby sitter தான் கரெக்டுங்க. அதான் உண்மையும் கூட. அவங்க இப்போ வெக்கேஷன் போயிட்டாங்க, பேபி சிட்டர் விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து திரும்ப வரவே இல்லை. நாங்கள் வந்து சவானாவுக்கு போய் கண்டுபிடிச்சோம், ஆனால் அவங்க வந்து ஆல்ரெடி இறந்துட்டாங்க. கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது, சாரி. அதுக்கப்புறம் ஓகே, லீயை மீட் பண்ணது பார்ப்போம். ஏன்னா இவன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க, அதனால சொல்லலாம், தப்பு இல்லை. ஓகே, அதானே சர்வை பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்தாரு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவனோட பேர் லீ. அவர் தான் எனக்கு வந்து சர்வை பண்ணுறது எப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு. எப்படி ஷூட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லிக் கொடுத்தாரு. ஆமாம், அவனுக்கு என்னாச்சு? கில்ட் ஐ ரேன் அவே, ஹி டைட். ஓகே, எல்லாத்துக்கானதையும் அவனுக்கு அரிசி சொல்லலாங்க. பட் ஹீஸ், அவர் என்னை காப்பாற்றிட்டாரு நிறையா டைம். Sounds like he was a real good guy. அது பாக்கும்போது அவர் ரொம்ப நல்லவனா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் உண்மையாவே நல்லவர் தாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நீ வந்திருந்தீங்க தெரிஞ்சிருப்போம். என்ன பண்றது, உனக்கு செகண்ட் சாப்டர்ல போட்டாங்க. I'm out there standing watching. I can't help but notice this place is lit up like a goddamn beacon in the middle of the woods. Yeah. It's time to turn in anyways. Now get your winks while you can, because we're going fishing at first light. Okay. Couple fresh brookies for dinner. ஓ, டின்னருக்கு வந்து சாப்பாடு வேணுமா? அதனால ஃபிஷிங்க்கு வந்து போக போறாங்களாமா? நம்மளும் போக போகிறோமா? நன்றிப்பா பீட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இல்லையா, கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம வந்துருக்க மாட்டோம். நீ இன்னும் இங்கே தான் இருக்கிறியா? இவளுக்கு மட்டும்தாங்க பிடிக்கல, அதான் ஆக்சுவலாக அந்த குழந்தைக்காக தான் சொல்கிறான். அதனால தப்பு இல்லை. நீ இருக்கும்போது எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி இருக்குது. நீ மற்றவங்களை வந்து ஏமாத்துற, ஆனால் வந்து என்ன இல்லை. என்ன சொல்கிற? இந்த மாதிரிலாம் நடிக்காத, நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மாதிரி இல்லை. ஓகே, எனக்கு வந்து புரியலை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. உனக்கு புரியும், எனக்கு சில உதவி மட்டும்தான் தேவைப்படுச்சு. இப்போ கிடச்சிச்சு இல்லை, கிளம்பு. ஓகே, என்னை வந்து மன்னிச்சிருங்க. அது சொல்கிறதுக்கான நேரம் வந்துச்சுமா? எனக்கு தெரியும் நீ எப்போ வந்து வந்தியோ அப்போவே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியும். ஆமாம், என் ஹஸ்பண்டோட தள்ளியாகவே இரு. ஏதோ ஒன்று எப்படியோ ஒன்று இப்போதைக்கு விடுங்கப்பா. நான் அந்த இடத்த விட்டு சீக்கிரமாக காலி பண்ணி கிளம்பிடுறேன். ஸோ இவங்க ஃபேமிலிக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஏன்னா சூழ்நிலை எல்லாமே மாறிப்போச்சுங்க.
ஓகே, ஃபிஷிங் வந்தாச்சா? How you holding up? I heard you got an earful from Rebecca last night. Rebecca வந்து ஏதாச்சும் சொன்னால அப்படின்னு கேக்குறேங்க. She gets going, there's no bringing her back. Her bark's worse than her bite. ஓகே, அவையன வந்து பயமில்ல முடுத்துல. சும்மா ஜஸ்ட் வந்து பேசுனா, அவன் வந்து பயமில்ல முடுத்துல அப்படின்னு சொல்கிறான். அந்த மூடில் இல்லை, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே, அவருக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. ஆமாம், இந்த ஃபிஷ் ட்ராப்பில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? ரொம்ப தூரம்லாம் இல்லை. Anyone teach you how to shoot? எப்படி ஷூட் பண்ணு சொல்லி கொடுத்தீங்களா யாராச்சும்? அதாவது ப்ராப்பரா? ஓகே, என் ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்தாரு. That's good. It's important nowadays. இந்த மாதிரி சமயத்துல இதெல்லாம் முக்கியம் தான், சொல்லி கொடுத்தது நல்ல விஷயம் தான் அப்படிங்கறான். Nick was about your age first time I took him hunting. ஓகே, நிக் வந்து பாத்தீங்கன்னா உன்னோட வயசுல வந்து அவன் ரொம்ப மோசம். அதாவது மூணு பாக்கெட் இதை வந்து புல்லட் வந்து யூஸ் பண்ணாமங்க. அவன் வந்து ரைஃபிளை தூக்கினான், அப்புறம் வந்து ஷூட் லைக்கே நான் சொன்ன மாதிரி சொன்னாண்ணா. ஆனால் எதுவுமே வந்து சரியாக புரிஞ்சுக்கலையாமங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஐ கேன் ஷூட் அங்கிள் பிட்டு உண்மையாவா? பார்த்தா அப்படி தெரியல. ஓகே, வந்துட்டாங்க. எதுக்காக வெயிட் பண்ணிருக்காரு? ஓகே, அந்த மரத்துக்கு பின்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சீக்கிரம் வர வேண்டியதானே. சரி, நான் வந்து கன்னை எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பக்குங்கிறது இது போல் அது ஓடி போச்சு. அவங்க எதையோ சுடுறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்களாமா? ஸோ அதை வந்து சரியாக பண்ண அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஏ, அதை வந்து ஏன் அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டுருக்கிறேன்? ஏன்னா நீ வந்து என்ன பண்ணியோ அது அது ஒரு தான் சொல்லிட்டுருக்கிறேன். ம், எது பிரச்சனை வந்து இல்லை. ஆனால் பட் இது சொல்லணுங்கிற சொன்னேன். ம், ஓகே, அவன் ஆப்பாலஜி சொல்லிட்டாங்க. He apologized. You're always trying to embarrass me. You're doing a good enough job of that on your own. கரெக்ட்டா செஞ்சா நான் இதுக்குலாம் வந்து உன்ன சொல்ற அப்படினு சொல்றாங்க. I know where the fucking river is. எனக்கு தெரியும் அந்த ரிவர் எங்க இருக்குது அப்படினு. தனியா விட்டுட்டு போகாதடா. மறுபடியும் தனியா விட்டுட்டு போயிட்டே அப்படினு சொல்றாங்க அதுக்கு. So anyway. சே, இது ஒண்ணு அந்த பக் வந்து பதினா வந்து சீசனுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சேன். கழுத்துல வந்து சுட்டாங்களா? ஓஹோ, சம்டைம்ஸ் யூ காட் டு ப்ளே எ ரோல். ஸோ அந்த பக்குங்கிறது என்னன்னு தெரியல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டுட்டான், பறக்க விட்டானாமா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதாகிடுச்சுன்னு வச்சேன். இவங்க வந்து சுட்டு எடுத்துட்டு அப்படின்னு. ஆமாம், அவர் வந்து ஹர்ட்ல பண்ணல. நிக் ஃபாதர் வாய்ஸ் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை. ஸோ இட் ஃபெல் டு மீ டு கீப் ஹிம் இன் லைன், ரேஸ் ஹிம் ரைட். மீன்ஸ் ஐ குட்ன்ட் ஜஸ்ட் பீ நைஸ் அங்கிள் பீட். அங்கிள் பீட்டா வந்து இருக்க விரும்புறேன். ஆ, பார்த்தீங்களா? ஓகே, என்னாச்சு? நிக். ஸோ அவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் முக்கியம். ஜீசஸ் மேரி அண்ட் ஜோசப்பா, மூணு பேர் இருக்கிறாங்க. யார் இவங்க? ஓகே, அவ்வளோதான். என்ன நினைக்கிறீங்க? Not sure yet, but it ain't your average gang of thugs, that much I know. ஓகே, ஒரு சில யாரும் கேட்குறாங்க, யாருன்னு தெரியலையா இவங்களுக்கு? நம்ம கார்வர் யாரு? அவரை பத்தியே பேசிட்டு வந்ததுலேருந்து. செக் தோஸ் காய்ஸ். ஓகே, அந்த காய்ஸ்லாம் அந்த ஆளுங்களாம் யாருன்னு போய் பாரு. ரொம்ப ஜாக்கிரதையா இரு, யார் வேணா மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளே போய் பார்க்கலாமா? ஒருத்தரே போய் பார்ப்போம். ஆளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லை? சுட்டிருக்காங்க தலையிலையா? ஆமாம், செக் தி ரெஸ்ட். மத்தவங்களையும் செக் பண்ணி பாரு. எனக்கு வந்து புல்லட் தேவையாமா? ஆம், ஓகே, புல்லட் வந்து கம்மியாக இருக்குதாம்மா அங்கே உங்களுக்கு. அங்கே என்னமோ இருக்குது, அங்கே போய் பார்த்து வந்துடலாமா? அங்கே ஒருத்தன் தூரத்தில் கிடக்கிறான். ஆ, அங்கேயும் இருக்காங்களே. எப்படி என்ன நினச்சது இல்லை? We need to get the fuck out of here. நாம இந்த இடத்து விட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கேமரா மத்தவங்களை போய் பார்க்கணும். ஏன்? Calm down and think about it, son. Calm down. We got to get out of here now. ஆமா, இப்ப யாராச்சும் உயிரோட இருந்தா என்ன பண்றது? What if someone's alive, Nick? Who cares? ஆ, யாருக்கு அதை பத்தி கவலை பண்ணு? Inclined to tell us who did this. யார் தெரிஞ்சாங்க? யார் செஞ்சாங்கன்னு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சிரு அப்படிங்கறாங்க. சோ தொடர்ந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு ரொம்ப மோசமான ஐடியா.
But sooner or later you're going to have to realize a simple truth. Nobody in this world is ever going to give a goddamn whether you like something or not. உனக்கு பிடிச்சது எது பிடிக்கல அப்படிங்கறத வந்து பாத்துட்டாங்க. நீ வந்து வளரணும் தம்பி. Whatever. ஏதோ ஒண்ணு. Come on, Clem. You want to be useful? Keep a lookout on that tree line. Okay. Whoever did this might still be out there. ஆமா யார் செஞ்சாங்களோ அவங்க வந்து இங்க தான் இருக்கது பாருங்க. This mess just like baiting a fish. I'm on it. You always so agreeable. No. Good. You'll fit right in with this outfit. Look, just keep your head on straight. என்ன சவுண்ட்? அங்க ஒரு ஜாம்பி இருக்கீங்க. அது ஜாம்பி அட்டாக் பண்ணிச்சிருக்காங்க. நல்ல வேலை உனக்கு தெரிஞ்ச ஆள் யாரும் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சது கிறிஸ்டியா மட்டும்தாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னங்குது பேக்குங்க, நம்மளோட பேக்குங்க இது. அப்போ அந்த ஸ்கேவஞ்சர்ஸ் அந்த கிறிஸ்டியாவை பிரித்தாங்க இல்லை, அவனுங்க போலங்க உயிரோட தக்கானா சொல்லு. கிறிஸ்டியா எங்கே அடுத்தது அதான் கேட்க போகிற. ஆமாம் என்னோடய பேக் பேக் உனக்கு என்ன கேட்குறதுங்களோ இதை கேட்போம் ஃபஸ்ட்டு. ஆமாடா ஆ கரெக்டு கேட்டால் பார்த்தீங்களா. நான் வந்து யார் கூட இருந்தேன் அவங்களுக்கு என்னாச்சு ப்ளீஸ் சொல்லு உண்மையை சொல்லு. மறுபடியும் ப்ளீஸ் கேட்குறான். தண்ணி கேட்குறானோ? ஆமாம் தண்ணி கேட்குறாங்க. வாட்டர் கொடுக்கலாமா? இல்லை கொடுப்போம் வேறு வழியில். வாட்டர் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து எங்கே இருக்கிறான் அவன் கிறிஸ்டு எங்கே இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி. என்னாச்சு? ஐயோ ஜாம்பிஸ் வந்துருச்சுங்க. I'm fine. Okay. I'm fine. Just lost my footing. Damn it. God damn it. ஓ அங்க அவங்கட்டே வந்துருச்சுங்க. ரெண்டு பக்கமே. எந்த பக்கம் தான்? Damn it. You get your asses over here. ஐயோ ரெண்டு பேத்துக்கு வந்து நடந்துட்டீங்க. அனைவரும் ரெண்டு பேத்துக்கு நடு சூஸ் பண்ணுமா? யார் 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 இவனை போவோம். இவன் நல்லா சொல்லுவான் நினைக்கிறான். நான் ஆமோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே டக்குனு போவோம். அவன் பக்கம் போயிடுவோம். ஐயோ ஐயோ தப்பாக எடுத்துக்கிட்டேம்மா. ஐயோ தெரியலையே ஏதாச்சும் இருக்கா? அந்த இருக்குது கட்டாக இருக்குது. இடு 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 காப்பாற்று 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 போட்டு அடியே போடு. டே வடி விட்றா டே விட்றா அவனை விட்றா. ஓகே ஏன்னா கை கையோட வந்துருச்சு. ஓகே ஏதோ ஒன்று அடி போட்டு அடி. ஆனால் அந்த பக்கம் என்னாச்சுன்னு தெரியல. அவனுக்கு எதாவது ஆக போதோ. டே அவனை காப்பாற்றுறா ஃபஸ்ட்டு. ஐயோ ஐயோ ஓகே புல்லட் அவனுக்கு தீர்ந்து போச்சுங்க. ஓ நிக்கே ஓடிட்டாங்க. இது ஆகலை. நம்மளும் இப்போ வந்து கிளம்பி ஆகணும். வேறு வழி இல்லை. போ போடு வா வா போகலாம். எங்கெங்க எத்தனை பேர் இருந்தானுங்க? நெக்ஸ்ட் டைம். ஓ அவ்வளோதானா சீசன் முடிஞ்சுதுங்க. இப்போ நீ என்ன பண்ண போகிற? நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே ஜாம்பி கடிச்சிருச்சுங்க காலில். ஸோ அப்போ கரெக்டு தான். யாரும் அவ வெளியே இருக்கிறாங்களா? யாருது? யாரோ புது கேரக்டர் வந்திருக்காங்க. ஒரு மேன் யாரோ வந்திருக்காங்களா? யார் அவன் பேர் என்ன தெரியுமா? யாராக இருந்தா என்ன அவன் யார்? முன்னாடி நம்ம கூட இருந்த ஆளுங்க நமக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸோ எபிசோட் டூ இல்லைங்க எடுத்தது. இடத்த விட்டு காலி பண்ணிட்டாங்க. என்ன ஷாக் ஆகுறா? நீ இறந்து போயிட்டேன் நினைச்சேன். ஒருவேளை கிறிஸ்டியா வந்துட்டாளா என்னன்னு தெரியல. ஸோ எபிசோட் டூ ப்ளே பண்ணாதாங்க தெரியும். ஸோ நம்ம வந்து கிறிஸ்டியாவை வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணாமா 58 பேர் அதான் பண்ணியிருக்காங்களாமா?
ஸோ அதுதான் கொடுத்துறாங்க. டாகை வந்து கில் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக 50% எல்லாமே 50%ங்க. அப்பாலஜிஸு 50, கிவ் வாட்டர் டூ, அதை இறந்து போகிறவனுக்கு வந்து தண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது 43% கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேறு வழி இல்லை, கிறிஸ்டியா பற்றி ஏதாச்சும் சொல்லுவான்னு பார்த்தேன், இல்லை தண்ணி தராமையாக வந்து கேட்டிருக்கலாம், பட் அவனுக்கு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, என்ன பண்ணுறது. ஸோ நிக்கா பீட்டா அப்படின்னு கேட்டிருந்தா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீட்டு கூட தான் போயிருக்காங்க. ஸோ கரெக்டு தான், ஆனால் வந்து நம்ம விட்டுருந்த இந்த பக்கம் நிக்குக்கு போயிட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து அவன் வந்து காப்பாற்றுவானு தெரியல, ஏன்னா இங்கே வந்து ஆல்ரெடி கடி வாங்கிட்டான். ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறது அது போனால் தான் தெரியும். லைட்டாக காலில் கடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த எபிசோட் டூ காட்டினாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ரம்பத்தை காட்டினாங்க, கண்டிப்பாக வந்து காலை வெட்ட போகிறான் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம எபிசோட் டூ ப்ளே பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். பார்ட் ஒன் பார்க்கலன்னா அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடு வந்து 1.5 hours வருது, அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு 2 episodes முடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ சீசன் ஒன் பார்க்கலனா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது வாங்க. ஸோ புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுங்க கைஸ். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.